வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இராணுவ வீரர் குருமூர்த்தி அவர்கள், ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டு ஊழல் வழக்கெல்லாம் நிறைய இருக்குது இல்லை, ஸ்டாலினை பற்றி, உதயநிதியை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, குருமூர்த்தி அவர்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், அண்ணாமலை குற்றச்சாட்டு சாட்டை சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு ஏற்பாடு செஞ்சு மக்கள் மத்தியில் தான் குற்றம் இல்லாதவன் சொல்லி நிரூபிப்பார், அதுவும் இல்லாமல் அவருடைய சொத்துக்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, பத்திரம் பட்டா அது என்னென்ன கரகம் இருக்குதோ அதை பூரா வந்து பப்ளிக்லேயே எல்லார் முன்னிலையிலும் எடுத்து போட்டு அவருடைய நேர்மையை வந்து பறைசாற்றுவார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு எங்கெங்கேயோ பிடிச்சி குத்தி விட்டுருக்காரு ஸ்டாலின் அவர்களை. ஸ்டாலின் அவர்கள் செய்ய தயாராக இருக்காரா? குருமூர்த்தி சொல்லிட்டார் ரைட்டு, அதே வந்து செய்ய தயாராக இருக்காரா? சொல்ல முடியுமா? ஊழல் இல்லாத ரொம்ப நேர்மையான ஒரு புத்தகம், ரொம்ப அதிபுத்திசாலியான முதல்வர் நம்மாலும் சொல்லி சொல்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கு. குருமூர்த்தி சொல்லியிருக்கிறார், அவர் ஒரு சொல்லியிருக்காருங்க கூட ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுருக்கிறார் கொஞ்சமாவது உரைக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா மற்ற வலைதள வாசிகள் பேசுகிறதெல்லாம் வந்து அங்கே போகுதோ என்னமோ தெரியலை, ஆனால் இராணுவ வீரர் சொல்லியிருக்க விஷயம் வந்து கண்டிப்பான முறையில் ஸ்டாலின் அவர்களுக்கு காது கேட்டோம். நம்ம கூட எதிர்பார்க்கலாம், ரோஷம் மானம் வெக்கம்னு அடிக்கடி சொல்லுவார்ல, இதெல்லாம் அவருக்கு அப்படியே ஏற்பட்டு இன்னும் ஒரு மத்திய அன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே கூட ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வந்து தகவலாம் சொல்லிவிடுவார். ரொம்ப நேர்மையான யோக்கியமான சித்தாந்தவாதி தான் நம்மளுடைய முதல்வர், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி உறவுகளை.